நான் தான் வந்திருக்கேன், மறுபடியும் நான் தான் வந்திருக்கேன். இந்த வாட்டி வந்து ஏன் வீடியோ பண்ணல அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். வீடியோ பண்ணல தெரியும், பட் இனி வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு வந்து நிறைய வாட்டி ஏமாத்திருக்கேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்லா இருக்கு, ஒரு வாட்டி சொல்லி பார்த்தேன் எப்படி இருக்கிறேன். ஃபைனலி வந்து லைட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப பிரைட்டாக தெரியறேன். ஓகே, வாட் எவர், ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ பண்ணியே. ஆக்சுவலி வீடியோவே நான் பண்றது இல்லை, சொல்ல போனா பீன் மந்த்ஸ் நான் வந்து ஒரு வீடியோ யோசிச்சு பிளான் பண்ணி அதை ஷூட் பண்ணி அது ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னு நாலு பேர்ட்ட வந்து ஷேர் பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு ரேண்ட் டைப் ஆஃப் வீடியோவா இருக்க போது. நான் வந்து பேசுறத வந்து லைக் பண்றவங்க வந்து இந்த வீடியோ வந்து பாக்கலாம், இல்ல நீ பேசுறதெல்லாம் வந்து கேட்க முடியாது, நீ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் யோசிச்சுட்டு வந்துட்டு ஒழுங்கா வீடியோ பண்ணு அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸும் வந்துட்டு வீடியோ பாக்கலாம்னா இட்ஸ் ஓகே, பாக்குறவங்க பாக்கலாம். ஒரு வாட்டி வந்துட்டு லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல வந்து 2 வாட்டி வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இனி வீடியோ பண்ண போறேன், இனி வீடியோ பண்ண போறேன் கொடுக்கறதுக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டு அப்படியே ஓடிடுறேன், அதுக்கப்புறம் வீடியோவே வந்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி நான் பண்ணக்கூடாது. லைக் வி ஹாவ் டு ஃபிகர் அவுட் சம்திங் இந்த வீடியோ பண்றதுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியல ஜென்ரலா ஹவு பீப்புள் இந்த ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்து ஐ சேஞ்ச் மென்டலி பிசிக்கலி ரெண்டுத்துலயும் வந்து நான் சேஞ்ச் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோல பாக்குற அளவுக்குலாம் வந்து அவ்வளவு பிரைட்டா எல்லாம் இல்லை. லைக் 2-3 மாசம் வந்து கிரவுண்ட்ல வெயில தேஞ்சு நம்ம வந்து தேஞ்சாச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெனியூவல் ப்ராசஸ்ல இருக்கும், அது ஆகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து சுத்தி நடந்துட்டு இருக்கு. நான் வந்து யூடியூப் கூட இவ்வளவு பாக்குறது இல்லை. எனக்கு கூட ரீசெண்டா வந்துட்டு நைக்கால வந்து ஆர்டினரி ஸ்கின் கேர் பிராண்ட் வந்து லான்ச் ஆயிருந்து அதை வந்து பார்த்துட்டு எப்படி அது எப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரியும் அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அந்த லெவலுக்கு வந்து நான் வந்து ஃபோமாவா அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டினரி வந்துருச்சா, நைக்கால இருக்கா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு நைக்கால என்ன நடக்குது அப்படின்றது அமலாக்கு தெரியல அந்த மாதிரி இருந்தது ஃபார் அ மொமெண்ட். அதுக்கப்புறம் என்னாச்சு, பயங்கரமா டேன் ஆயிட்டோம். இந்த டேன் ஆகுறதுலாம் வந்து ஐ டோன்ட் நோ, நான் வந்து இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஏஜா இல்லைன்னா நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படியா தெரியல. கலர் சேஞ்சஸ் ஆர் கெட்டிங் டேன் வந்து இட் டசன்ட் அஃபெக்ட் மீ எனி மோர். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். நான் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லைக் வெயில்ல இருக்கிறது என்ஜாய் பண்றது அதெல்லாம் வந்துட்டு. பட் என்ன ஆகும்னா வந்து நம்மளே கூட நம்ம எப்படி இருக்கோம்னு ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம். நம்மளை சுத்தி இருக்க மக்கள்லாம் வந்துட்டு என்ன டேன் ஆயிட்ட, என்ன கருத்து போயிட்ட அப்படின்னு கேட்கும் போது தான் வந்துட்டு அப்படிங்களா சரி. ஆல்சோ ரெமிடிஸ்லாம் வந்து சொல்லும் போது எப்படி இருக்கும்னா, நானே ஒரு காலத்துல இந்த ரெமிடிஸ் எல்லாம் போட்டு வந்தாண்டா இன்டர்நெட்ல என்டேவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்டோரி, நான் இப்ப எதுக்கு அதை சொன்னேன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து பாத்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது என்னது 962 சப்ஸ்கிரைபர்ஸா அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்போ ஏறினாங்க இவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ் டு 1000. எதுவும் பண்ணாமலே வந்துட்டு லாஸ்ட் ஒரு 20-30 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ஓல்டு வீடியோஸே வந்து நான் திருப்பி பார்ப்பேன் ஒரு மோட்டிவேஷனுக்கு. ஆனாலும் வந்து மோட்டிவேட் ஆகிற மாதிரி இல்லை. மோட்டிவேஷன் இஸ் அ மைண்ட் செட் அப்படின்னு எனக்கு இப்போதான் வந்து புரியுது. பட் பண்ணணும், ஸ்லோலி வில் ஃபிகர் அவுட். இப்போ கூட நான் சொல்கிறேன், இப்போ கூட இந்த வீடியோ பண்ணுவேன், இதை நான் அப்லோட் பண்ணிட்டு போயிடுவேன் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் நான் அடுத்து வீடியோ கூட பண்ணாமல் போகலாம். இந்தமாதிரி ஏமாத்திட்டே இருப்பேன், நீங்கள் ஏமாந்துட்டே இருக்கக்கூடாது. நான் இப்படி தான் ஒரு ஒரு வீடியோவில் வந்து அடுத்து வீடியோ பண்ண போகிறேன் நான் திருந்திட்டேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து நம்பக்கூடாது ஓகேங்களா. நான் இப்போ சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் காணாமல் போயிடுவேன், திடீர் வீடியோவே போட மாட்டேன். இல்லை இல்லை, அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கேன். மோட்டிவேஷன் இஸ் அ மைண்ட் செட் அம்மலாம், மோட்டிவேஷன் இஸ் அ மைண்ட் செட் அப்படின்னு என்னையே நான் சொல்லி சொல்லி வீடியோ பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உருப்படாமல் இருக்கிறனால தான் வந்து நான் வந்து அமலா. நான் உருப்பிட்டு இருந்தால் வந்து இந்த ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துருக்க முடியாது. நான் இப்படி இருக்கனால தான் வந்துட்டு அமலா ஃபெர்னாண்டு சேனல் இப்படி இருக்குது. அதனால தான் எல்லாமே அந்த ஒரு எசன்ஸே அதுதான். ஸோ நான் வந்து திருந்திட்டால் சேனலோட எசன்ஸ் வரும் இல்லைங்களா. அதுக்காக தான் வந்துட்டு நான் இப்படி இருக்கேன். அதாவது வந்து சொல்றேன், நம்மளோட பிளஸ் பாயிண்டே வந்துட்டு என்னன்னா நம்ம கிட்ட ஒரு சேனல் இருக்கு அவ்வளவுதான். நம்மளோட மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகுறது, ப்ரோகாஸ்டிங் பயங்கரமா பண்றது, ஈஸியா சோம்பேறித்தனம் பண்றது, கிவ் அப் பண்ணிடுறது ஈஸியா, இந்த மாதிரி பலவித டேலண்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் விடணும். அதெல்லாம் விட்டுட்டாலே வந்து லைஃப் பிரைட் ஆகிடும் எனக்கு, ஜஸ்ட் லைக் மை ரிங் லைட். ஸோ வந்து என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க, என் சேனலை வந்து நீங்களாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இனி நான் வீடியோஸ் போடுவேன். இனி நீங்கள் வந்து என்னை மிஸ் பண்ண வேண்டாம். நிறைய கண்டென்ட் இருக்கு. யோசிச்சு பார்க்க போனால் வந்து என்கிட்ட டெய்லி வீடியோஸ் போடுற அளவுக்கு பயங்கரமான கண்டென்ட்லாம் இருக்கு. ஆனால் வந்துட்டு டெய்லியில் என்னால் ஷூட் பண்ண முடியும், பண்ணணும் நினைச்சா பண்ணலாம். ஸோ எனக்கு எப்போ இந்த மொமெண்ட் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா, நான் ஐ ஷுட் ஸ்டார்ட் மேக்கிங் வீடியோஸ் அகெயின், ஐ ஷுட் டூ சம்திங் அப்படின்றது என்னன்னா,
யூடியூப் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே, அதுதான் நான் பண்ணணும் லைஃப்ல அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். பட் தி திங் இஸ் நான் வந்து யூடியூப் பண்ணணும்னா எனக்கு சில விஷயங்கள் தேவை. ஐ ஷுட் ஆல்சோ பி இண்டிபெண்டன்ட் ஆர் ஃபினான்ஷியலி பி ஏபிள் டு சப்போர்ட் மீன்ற ஒரு விஷயமும் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் மெயினா வச்சுக்கிறதுக்காக ஒரு சைட் விஷயத்த ஃபிகர் அவுட் பண்ண. கடைசியில் வந்து நான் சைட்ல ரொம்ப பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ண போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, எதுக்காக எதை ஆரம்பிக்க போய் நம்ம வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் குவஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்பதான் அது ஓகே கமிங் பேக் டு கிரவுண்ட் மை கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி யூடியூப் பண்ண திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்னோட சேனல்ல நீங்க வந்து வழக்கம் போல லிப்ஸ்டிக் ரிவ்யூஸ் பார்க்கலாம், சம் மேக்கப் வீடியோஸ் பார்க்கலாம், அண்ட் சம் ரேண்ட் வீடியோஸ் இந்த மாதிரி ஜஸ்ட் ஓவர் ஷேரிங் ஆன் தி இன்டர்நெட் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலாம் வந்துட்டே இருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேச ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த வீடியோல பொறுமையா பேசியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா பாபாய்.